రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సిదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్ర కృపాస్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర శఠాదిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసధ్వాంత దిగ్మాంసుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. சில்லறை ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு பிரசித்தமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த சின்ன கிரந்தங்கள்லிருந்து விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்தந்த கிரந்தத்திலையும் விசேஷம் ஏதோ இருக்கு. ஒவ்வொரு கிரந்தத்திலையும் சின்ன கிரந்தமா இருந்தாலும் சுவாமி தேசிகனே அருளி செய்கிறார். இதுல ஆகாரம்தான் சின்னதா இருக்கே தவிர விஷயம் கம்பீரமானது அப்படிங்கிறார். விஷயம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை எடுத்து சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தங்கள், அதுல தத்துவம் ரகசியம் இதை பத்தி பல கிரந்தங்கள் சுவாமி சாதிக்கிறார். தத்துவ நகனீதம் ரகசிய நவநீதம் தத்துவ மாத்திருக்கை ரகசிய மாத்திருக்கை அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய வருது. தத்துவ சந்தேசம் ரகசிய சந்தேசம் அப்படின்னு தத்துவத்தையும் ரகசியத்தையும் நமக்கு தெரிவிக்கிறதுக்காக பல கிரந்தங்களை சாதிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல 739வது திருநாமத்துல யுகபேதாதீன வர்ண பகவத் தேக தரிசனா அப்படின்னு ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் ஒவ்வொரு திருவேணியில சேவை சாதிக்கிறான். ஒவ்வொரு நிறத்துல கிருதயுகத்துல ஒரு நிறம், திரேதாயுகத்துல ஒரு நிறம், துவாபர யுகத்துல ஒரு நிறம், கலியுகத்துல ஒரு நிறம் அப்படின்னு அதுவும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படின்னு அந்த திருநாமத்துல பார்க்கிறோம். இப்பொழுது 740வது திருநாமம். ஸ்ரீ தத்துவ மாத்ருகா ஹிருஷ்ட பகவத் பக்த மானசா. அடுத்தது ரகசிய மாத்ருகா தத்த பிரபன்னான் வகதோஷகா. என்ன இந்த ரெண்டு கிரந்த ரெண்டு திருநாமத்துல தத்துவ மாத்ருகா ரகசிய மாத்ருகா அப்படின்னு ரெண்டு கிரந்தங்களை பத்தி சாதிக்கிறார். தத்துவம் மாத்திருக்கா அப்படிங்கிறது தத்துவங்களை பத்தி சொல்றது. மாத்திருக்கா அப்படின்னு மூல வர்ணங்களுக்கு மாத்திருக்கான்னு பெயர். அதாவது எழுத்துகள் இருக்கு இல்லையா, அப்படின்னு எழுத்துகள் ஆரம்பிச்சு கடைசி எழுத்து வரைக்கும் சம்ஸ்கிருத்திலேயானா ஆரம்பிச்சு க்ஷ வரைக்கும் 51 அக்ஷரம் இருக்கு, அதுக்கு மாத்திருக்கான்னு பெயர். தமிழ்ல அதே மாதிரி சொல்றா 740 ஏதோ சொல்றோம், அதுக்கு மாத்திருக்கா அப்படின்னு பெயர். மாத்திருக்கானா மூலம்னு அர்த்தம், அதாவது அடிப்படையானது. இப்ப சம்ஸ்கிருதத்தில் இருக்க அக்ஷரங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஆலேருந்து ஆரம்பிச்சு க்ஷா வரைக்கும் இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்கள், அதுதான் சம்ஸ்கிருதத்துல எல்லா கிரந்தங்களுக்கும் மூலம். அதுதான் அந்த அக்ஷரங்கள் தான். அந்த அக்ஷரங்களை வச்சுதானே மாத்தி மாத்தி போட்டு எல்லாம் நம்ம வாக்கியங்கள்லாம் உண்டாக்கிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு மாத்திருக்கா அப்படின்னு பெயர். மாத்தா அப்படின்னா மூலம்னு அர்த்தம் இல்லையோ, அது மாதிரி மாத்திருக்கா அப்படின்னு அதுக்கு பெயர் வந்திருக்கு. சுவாமி தேசிகன் இப்ப தத்துவம் மாத்திருக்கா அப்படின்னு சொன்னாருன்னா தத்துவங்களை பத்தி என்னென்ன கிரந்தங்கள்ல யார் யார் விஸ்தாரமா எழுதிட்டு இருக்காளோ அதுக்கெல்லாம் மூலம் இதுதான் அப்படின்னு அர்த்தம். இதுல ரொம்ப சுருக்கமாக சம்ஸ்கிருதத்துல 51 அக்ஷரம் இருக்கா மாதிரி இதுலயும் 51 வாக்கியம். அந்த 51 வாக்கியத்துல தத்துவங்களை எல்லாம் சுருக்கி சாதிக்கிறார். இதை தெரிஞ்சுன்னா நமக்கு பிரதானமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சின்றதாயிடும். இது அடிப்படையா வச்சுதான் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது தேசிகன் சொன்னது அடிப்படையா வச்சுன்னு இல்லை, இந்த விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் தத்துவங்களை பத்தி எல்லாரும் சொல்லியிருக்கா.
அதனால முதல்ல எப்படி அக்ஷரங்களை படிச்சுண்டா அதுக்கப்புறம் வந்து கிரந்தங்களை நல்லா படிக்க முடியுமோ, அதுபோல இந்த தத்துவ மாத்திரிகை படிச்சுண்டா அதுக்கப்புறம் தத்துவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும், எல்லா கிரந்தங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ரகசிய மாத்திரிகா அப்படிங்கிறதும் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் அப்படிங்கிற ரகசியங்கள்ல மூணு ரகசியத்திலையும் இருக்கிற விஷயங்களை சுருக்கமா சொல்றது. இது இதுலயும் 51 வாக்கியம், 51 அக்ஷரம் சமஸ்கிருதத்தில் இருக்கு அப்படின்னால அதை வச்சு 51 வாக்கியம் சாதிக்கிற இதுக்கு ரகசியம் மாத்திருக்கா அப்படின்னு பெயர். ரொம்ப சின்ன சின்ன வாக்கியங்கள், பெரிய வாக்கியங்கள்லாம் கிடையாது, சின்ன சின்ன வாக்கியங்கள். உதாரணமாக இப்ப தத்துவம் மாத்திருக்கா அதை ஆரம்பம் பார்த்தோம்னா முதல் வாக்கியம் சதாச்சாரிய உபதேசத்தாலே சாரீரக மூல மந்திராதிகளை கொண்டு சாத்திகருக்கு அறிய வேண்டும் தத்துவம் பரம் என்றும் அவரம் என்றும் இரண்டு வகையா இருக்கும். தத்துவம் இரண்டு விதம், பர தத்துவம் அவர தத்துவம். பர தத்துவம்னா பரம் பொருள், அபர தத்துவம்னா பரந்தத்துவம் இல்ல அபர பொருள், தாழ்ந்த பொருள் அர்த்தம். பரம்பொருள் அப்படிங்கிறது பகவான் தான் அப்படின்னு அடுத்ததுல சொல்றார். அவர தத்துவம் அப்படிங்கிறது இந்த சேத்தனா சேத்தனங்கள் அப்படின்னு அடுத்ததுல சொல்ல போறார். இப்படியாக தத்துவங்களை பத்தியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு 51 வாக்கியங்கள்ல சுருக்கி நமக்கு கொடுக்கிற இந்த கிரந்தம் தத்துவ மாத்திருக்கா அப்படின்னு பெயர். இங்க திருநாமத்துல தத்துவ மாத்திருக்கா சிருஷ்ட பகவத் பக்த மானசா அப்படிங்கிற இந்த தத்துவ மாத்திருக்கையினாலே பகவானுடைய பக்தர்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்படி ஒரு புஸ்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு, இதை நாம அனுபவிக்கலாம் அப்படின்னும் அவன் மனசு சந்தோஷப்படும் அப்படிங்கிற அப்படி பகவான் பக்தர்களுடைய மனசை சந்தோஷப்பட வச்சவர் இந்த தத்துவ மாத்திருக்கா என்கிற கிரந்தம் மூலம் அப்படின்னு அர்த்தம். இது தேசிகனே கடைசியில் இப்படி சொல்ற கனந்தயிரபி சகசை வசுக்கிரகா சமுத்திதா நிதிரிவ வெங்கடேஸ்வராத் பராவர ஸ்திதி மிக தத்துவ மாத்திருக்கா கரோத்தியசோ கரதல முக்திகோபமம். இந்த தத்துவ மாத்திருக்காங்கிறது தத்துவங்களே உள்ளங்கை நெல்லிக்கி போன நெல்லிக்கனி போல காமிக்குவான். தமிழ்ல உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவா, உள்ளங்கையில நெல்லிக்கனியா வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க நெல்லிக்காய, அப்புறம் அதை நல்லா பார்க்கலாம், நம்ம ஸ்பஷ்டமா பார்க்கலாம், அதுக்கு வேற ஒன்றும் தேவை கிடையாது. அந்த மாதிரி தத்துவங்களை நல்லா தெளிவாக சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அக்ஷய சாந்தி மகரந்த ரசப்ரசக்தான அபியர்த்தையே முரபிதங்கி சரோஜ பிருங்கான காமம் பிரசீதத யதா தமனன்ய பாவம் கர்ணாமிருதானி பவதாம் அவதாரயேயம். நான் இதே மாதிரி பக்தர்களுடைய கர்ணத்துக்கு அமிர்தம் போல அவர்கள் கேட்க கேட்க அவர்களுக்கு அமிர்தமா இருக்கும்படியாக பல விஷயங்களை நான் சொல்லிண்டே இருக்கணும், இதைத்தான் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னார். அதை வச்சுதான் இந்த திருநாமம் பகவத் பக்தர்களுடைய மனசை சந்தோஷப்பட செய்தவர் அப்படிங்கிறது. காமம் பிரசீதத, நீங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க, நிறைய சந்தோஷப்படுங்க. யதாகம் அனன்ய பாவகா, நான் வேற எந்த பாவம் இல்லாமல் வேற காரியம் எதுவும் செய்யக்கூடாது, இதே காரியம்தான் பகவத் பக்தர்களுக்கு பிரீத்தி உண்டாகும்படியாக அவர்களுடைய காதுக்கு அமிர்தம் போல இருக்கும்படியாக பல கிரந்தங்களை நான் பண்ணிண்டே இருக்கணும், அதுக்கு அவர்கள்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதே பிரார்த்திக்கிறார் தேசிகன். இந்த காரியம் தான் பண்ணிட்டு இருந்தார். ஒண்ணு காலக்ஷேபம் சாய்ச்சி நிறைய பேருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, ரெண்டாவது கிரந்தங்கள் நிறைய பல சாதிச்சு பின்னாடி வர்றவர்களுக்கும் உபயோகப்படும்படி பண்ணக்கூடியது. இந்த ரெண்டு கிரந்தத்தினாலேயே அவருடைய ஜீவனம் முழுக்க இருக்கு. நிர்விஷ்டம் யதிசார்வௌமோசாம் ஆவருத்தி பெரு யௌவனம் அப்படிங்கிறார். யௌவனத்துல என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஸ்ரீ ராமானுஜருடைய சீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை திருப்பி 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 அதை ஆவருத்தி பண்ணி பண்ணி மறுபடியும் மறுபடியும் சேவிச்சு சேவிச்சு அதுலேயே யௌவனம் போயிடுத்து அப்படிங்கிற அந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்லி காலக்ஷேபம் சொல்லியும் சாரீரக பிரவசன விரதம் ஆத்ரியதாக அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்துல சொல்றார். சாரீரிக சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது விரதம். இது ரொம்ப ஆதரவோடு சொல்லி அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அப்படின்னு சொல்ற மாதிரி பல கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணி பின்னாடி இருக்கவர்களுக்கு உபயோகப்படும்படி செய்யணும். இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணிட்டு இருந்தால் காமம் பிரசீதத்தை அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும்,
உங்களுக்கு திருப்தி இருக்கணும் அப்படின்னு இங்கேதான் பிரார்த்திக்கிறாரு தத்துவமாத்திருக்கை கிரந்தத்துல. அதனால தத்துவமாத்திருக்கா கிருஷ்ட பகவத் பக்த மானசா அவர்களுக்கு சந்தோஷம். தத்துவமாத்திருக்கை கிரந்தத்தினால தத்துவம் பத்தி எல்லா விஷயங்களும் தெரியுது. அடுத்து ரகசிய மாத்திருக்கா என்னன்னா, ரகசிய மாத்திருக்கா தத்த பிரபன்ன அன்பக தோஷகா. இது இன்னும் சின்னதா அழகா இருக்கு. உதாரணமாக ரகசிய மாத்திருக்கால முதல் சில வாக்கியங்கள் படிக்கலாம். திருமந்திரத்தில் மூலமாகிய ஒற்றை எழுத்தான முதல் பதத்தில், முதல் எழுத்திலே, முதல் எழுத்துல திருமந்திரத்துல முதல் முதல் எழுத்து, அதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, சிவபதியினுடைய சர்வ ஜெகத்காரணத்துவம், சர்வ ரக்ஷகத்துவம், நித்திய நிருபாதிக சர்வசேஷித்துவம், ஜீவனுடைய நித்திய நிருபாதிக சேஷத்துவம், இதன் நடுவெழுத்திலே சிவபதிக்கு நிருபாதிக சேஷபூத்தரான ஜீவன் மற்றொருவருக்கு உரியன் அல்லாதவை, மூன்றாம் எழுத்திலே ஜீவனுக்கு தேகேந்திரியாதிகளில் வேறுபாடு, அறிவானமை அறிவுடைமை, இரண்டு ஆகாரத்தாலும் ஆனந்த சுரூபனாயிருக்கும்படியும், ஸ்வயம் பிரகாசனாயிருக்கும்படியும், தனக்குத்தான் தோற்றும்படியும், அணுவானமையும், இப்படி ஒன்று ஒன்று ஒரு வாக்கியம். இப்போ 12,000 இது இருக்குவேன். அதனால திருமந்திரத்தில் துவயத்தில் இந்த ரகசியங்களில் எந்த இடத்துல பகவானுடைய எந்த குணங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கணும், என்ன அர்த்தங்களை எல்லாம் தெரியுது, நமக்கு நம்முடைய பற்றி நம்ம என்ன அனுபவிக்கணும், நம்ம பகவானுக்கு தாசர்கள் முதலானதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும், அதெல்லாம் எந்த இடத்துல அனுபவிக்கணும், திருமந்திரத்தில் எங்கே சொல்கிறது அப்படிங்கிறத இதில் சுருக்கமாக சொல்கிறபடினால இது ரகசிய மாத்திருக்கா. இந்த பிரபன்ன அன்பக தோஷக்காக இந்த ரகசிய மாத்திருக்கையினால பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரபன்னர்களுக்கு, சரணாகிதி பண்ணவர்களுக்கு சுவாமி தேசிகன் சொல்லும்போது, ரமாபதவு நிகித பரை ருதீரிதா ரசாவக பவதி ரகசிய மாத்திருக்கா அப்படிங்கிற ரொம்ப, இந்த ரகசிய மாத்திருக்கா ரசத்தை கொடுக்கறது. ரமாபதவு நிகித பரைஹி, எம்பெருமான் கிட்ட தன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சு இருக்கிறவா, காலம் பொழுதுபோக்கணும், அதுக்காக இந்த ரகசிய மாத்திருக்கையை படித்தாங்கன்னா திருமந்திரம் துயாதிகளிலே பகவானுடைய எந்தெந்த தன்மைகளை எங்கெங்களை சொல்றது அப்படிங்கறதெல்லாம் வச்சு அவள் அனுபவிக்க முடியும். அதனால அவளுக்கு ரசாவகா நல்ல ரசத்தை கொடுக்குமா இந்த ரகசிய மாத்திருக்காங்கிறது. பகுஸ்ரிதை ரிய மதுராமித பிரியை அனுக்கிரமா தனுதின போகலாலசை ரமாபதம் நிகித பரை ருதீரிதா ரசாவகா பவதி ரகசிய மாத்திருக்கா. அவர்களுக்கு, பிரபன்னர்களுக்கு, சரணாகதி பண்ணவர்களுக்கு நல்ல ரசத்தை கொடுக்கறது இந்த ரகசிய மாத்திருக்கா. ரசம் அப்படின்னா ஆனந்த ரசம், அதாவது பகவத் அனுபவமே ஒரு ரசம். ரசோ வைசா ரசகிஹேவா என் லத்வானந்தி பவதி வேதம் சொல்ற மாதிரி அந்த ரச அனுபவத்தை இந்த ரகசிய மாத்திருக்கா கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆக தேசிகனே அந்தந்த கிரந்தங்களை பத்தி என்ன சாதிச்சிருக்கிறோ அதை அடிப்படையாக வச்சு இங்க ரெண்டு திருநாமங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ தத்துவ மாத்திருக்கா விஷயமாகும், ரகசிய மாத்திருக்கா விஷயமாகும். அதுல உள்ளுக்குள்ள அந்த கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம ஆச்சாரியன் கிட்ட கேட்டுக்க வேண்டியது. அடுத்த திருநாமம் சார சங்கிரக கிருத்து. சார சங்கிரகம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்தவர் என்ன அர்த்தம்? இதுவும் சுவாமி தேசியன் அருளி செய்த ஆச்சரியமான ஒரு கிரந்தம். சாரத்தினுடைய சுருக்கம் என்ன அர்த்தம்? சார சங்கிரகம், அதாவது முமுக்ஷுக்கள் மோட்சத்துக்கு போறவாள் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சாரம், சாரார்த்தங்கள் நிறைய இருக்கு. அந்த சாரார்த்தங்களை சுருக்க சொல்ற, சாரம்னாலே ஒரு சுருக்கம் தான். சாரம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது எதுவோ அதை எடுத்து கொடுக்கறது, அதையும் இன்னும் சங்கிரகமாக நமக்கு கொடுக்குறவர் சுவாமி தேசிகன். அதுக்கு சார சங்கிரகம் அப்படின்னு அவரே பெயர் வச்சிருக்கார். முதல்ல இந்த கிரந்தத்துல ஆரம்பத்துல அஸ்மத் குரு பரமகுருன்னு எதிவர பூர்ணோ சயா முனம் ராமம் பத்மாக்ஷநாத சடஜித் சேனேச ரமா ரமாபதின் வந்தே அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரைக்கு ஒரு நமஸ்காரம் முதல்ல சமர்ப்பிக்கிறார். அஸ்மத் குரு பரமகுருன், என் குரு அவருடைய குருக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு எதிவர பூர்ணோ சயாமுனம் ராமம் பாஷ்யக்காரர் ஆழவந்தா முதலான குரு பரம்பரையில் இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சொல்றார். அதே மாதிரி ஆழ்வார்களுக்கும் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். பூத சர்வவேதாளான் குலசேகர விஷ்ணு சித்த பக்தி தனான்
பக்தாங்கிரேனு சடஜித் கலிருப்பு முனிவாகனான் அபி பஜாமி. பூதம் சரஸ்டா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல எப்படி ஆனாலும் நாம ஆழ்வார்கள் மொத்த பேரையும் அனுசந்தானம் பண்றோமோ அதே மாதிரி இது ஒரு ஸ்லோகம். அது காட்டுல சின்ன ஸ்லோகம் இது. பூத சரோ வேதாளான் குலசேகர விஷ்ணு சித்த பக்தி தனான் அப்படின்னு அப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களை வந்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை ஆரம்பிக்கிற நம்ம அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சாரங்களை சுருக்கி சொல்றபடினால இதுக்கு சார சங்கிரகம் அப்படின்னு பெயர். இது கிட்டத்தட்ட சுவாமியினுடைய கடைசி காலத்துல பண்ண கிரந்தம் என்று சொல்ற வழக்கம். அடுத்த திருநாமம் 743. இந்த திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு சார சங்கிரகத்தில் இருக்கிற விஷயங்களை சாதிக்கிற இதுல ஏதோ சில அபூர்வ விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறபடினால அதெல்லாம் அவசியம் நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இனிமே திருநாமத்துல சார சங்கிரக விஷயம் வரப்போகுது. ஞாசி கிராஹ்ய கிராஹ்ய விபாகவித் பிரபன்ன ஸ்வீகிருதி கிருத பூர்த்திய பூர்த்தி விசாரகா மானாதி தசகாலம்பி விவேக ஃபல போதகா மான பிரமேயவித் சிஷ்யாச்சாரிய கிருத்தியாதி சாரவித் அப்படின்னு இது வரைக்கும் சார சங்கிரகத்தில் உள்ள விஷயங்கள் 5 திருநாமங்கள் இருக்கு. முதல் திருநாமம் ஞாசி கிராஹ்யா கிராஹ்ய விபாகவித். ஞாசி அப்படின்னா பரநியாசம் செய்தவன், அவன் எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது, எந்த விஷயங்களை எல்லாம் கை கொள்ளலாம் எந்த விஷயங்களை கை கொள்ளக்கூடாது என்கிற விபாகத்தை பிரிவை அருளி செய்தவர் என்ன அர்த்தம். நமக்கெல்லாம் அதாவது பரநியாசம் செய்தவர்கள்லாம் என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கலாம் என்னென்ன விஷயத்தை எடுத்துக்க கூடாது. சுவாமி தேசிகனே இது தியாஜ்ய உபாதேய விபாகம் அப்படிங்கிற விட வேண்டியதும் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இப்படி பிரிச்சு நான் சொன்னேன் அப்படின்னு சாதிக்கிறார். முதல் ஆரம்பமே இந்த விஷயம்தான் ஆரம்பம். இதுல முதல்ல எதை விடணும் அப்படின்னு கேட்டா தேவதாந்தர பரர்கள் யாரோ அவளோட சம்பந்தத்தை விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம் சரணாகதி பண்ணவனுக்கு. பிற தேவதைகள்ல சரணம் அடைஞ்சு அவர்களை சேவிச்சு இருப்பான், பகவத் பக்தனாவே இருப்பான். பகவத் பக்தனாவே இருந்தா கூட அல்ப பலன்களுக்காக தேவதாந்தர்களையும் ஆசிரியிச்சு அவர்களுடைய பெருமையும் பேசிந்து இப்படி யார் இருக்கானோ அவன் சம்பந்தத்தை முதல்ல விட வேண்டியதில் அது முக்கியம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அப்போ சிலர் பகவானையே ஆசிரியிச்சிருக்கா, அல்ப பலன்களை ஆசைப்படுறா, வேற தேவதைகள் கிட்ட போகமாட்டாளா, பெருமாள் கிட்டதான் போவா, பெருமாள் தான் செய்விப்பா, ஆனா வைராக்கியம் இல்ல, அல்ப பலன்களை ஆசிரியப்பாள் அப்படின்னா அப்ப அவளை விடலாமா கொண்டாடலாமா அப்படின்னா பகவான் கொண்டாடி இருக்கார். உதாரா சர்வ எவைதே ஞானிதோ ஆத்மைவ மே மதம் அப்படின்னு பகவான் அவளை எல்லாம் கொண்டாடி இருக்கார். அதனால நாம அவளை உதாசீனம் பண்ண வேண்டாம். அதே சமயம் அல்ப பலன்களுக்கு ஆசைப்படாமல் அவன் பகவத் பரனா இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அவனோட சேர்ந்திருக்கணும். பிரயோஜனாந்தர சங்கம் உண்டானாலும் அம்பரீஷாதிகளைப் போலே உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் என்று தேவதாந்தரங்களை உபேட்சித்து அப்படிங்கிற தேவதாந்தரங்களை எல்லாம் ஆசிரியிக்கிறான். எனக்கு இந்த பலன் வேண்டும் இந்த பலன் வேண்டும் அப்படின்லாம் இருக்கணும் ஜனங்கள். ஆனா இவன் என்ன பண்றான்னா தேவதாந்தரங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்கான். எந்த பலன் வேணும்னாலும் பகவான் கிட்டேந்து வரும். உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் பதில் சொல் குழந்தை கிடந்தாய் அப்படிங்கிறார். நம்மாழ்வார் எனக்கு எந்த பலனானாலும் உங்ககிட்ட இருந்து வரணும், உன்னை தவிர வேற யார்த்தா இருந்தாலும் ஏதாவது பலனோ இல்ல ஏதாவது குறை என்னுடைய நிவர்த்தியோ எனக்கு வரதா இருந்தால் அது வேண்டாம் எனக்கு அப்படின்னே சொல்ற. அந்த மாதிரி இருக்கிறவனோட பழகலாம், தப்பு கிடையாது. அப்புறம் லௌகிக சுகங்களை எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கான் இல்லையா. இப்ப ஒருத்தன் சரணாகிதியே பண்ணிட்டான், அவனே லௌகிக சுகங்கள்ல ஆசைப்பட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப என்ன அப்படின்னு கேட்டா அது ஒண்ணும் தோஷம் கிடையாது. லௌகிக சுகங்களா ஆசைப்பட்டு இருக்கிறவன் அவனுக்கு மோட்சம் கிடைக்காது அப்படிங்கறதுலாம் கிடையாது. சரணாகதி பண்ணப்பட்டீங்கன்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்கதான் கிடைக்கும்.
பின்ன என்ன கேட்டா, அவன் இங்க இருக்கிற காலம் வரை அவன் பகவத் அனுபவத்துக்கு விச்சேதம் பண்ணிக்கிறான். அவன் எப்பவுமே பகவத் அனுபவத்தை நன்னா பண்ணிட்டு ஆனந்தமா இருக்க வேண்டியவன் அவன். ஆனால் அப்படியாக அவன் பண்ணிக்காமல் பகவத் அனுபவத்தை விட்டுட்டு லௌகிய சுகத்தில் ஈடுபட்டு இருக்கான் அப்படிங்கிறபடினால அவனுக்கு கிடைக்க வேண்டிய போகத்தை தான் பெற்றுக்காம அப்படி அல்லாடி இருக்கானே அப்படின்னு ஒண்ணுதானே தவிர வேற கஷ்டம் கிடையாதுன்னு சாதிக்கல. ஆக இப்படியாக நாசி கிராசிய விபாக வீட்டு இவன் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கறது இங்க அருளி செய்த. அது மாத்திரமில்ல, மனஸ் வாக்கு சரீரம் இது மூணு கரணங்கள் இருக்கு. உள்ளம் உரை செயல் என்று சாதிக்கிறார். இந்த மூன்று கரணங்கள்னாலே நம்ம அவசியம் சிந்திக்க வேண்டிய மூணு விஷயங்கள். ஒன்னு, இந்த மூன்று கரணங்களின் சொரூபம் பகவானுக்கே சேஷம். பகவான் தான் இதை கொடுத்துருக்கான். விசித்ரா தேக சம்பத்தி ஹி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அப்படின்னு சொல்ற ரீதியில பகவானே இந்த மூணையும் நமக்கு கொடுத்துருக்கான். அதனால பகவானுக்கு தான் இது, இது நம்முடையது இல்லை, பகவானுடையது, பகவானுக்காகவே இருக்க வேண்டியது. இது மூன்றும் பகவானுக்கே வசப்பட்டது, அதனால் இதனால் வரக்கூடிய பலன்களும் பகவானுக்கு தான் அப்படின்னு இந்த முக்கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணையும் பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறோம். இதை கண்ட வழியில போக விடாமல் எம்பெருமான் விஷயத்துல இதெல்லாம் ஈடுபடுத்தணும். உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் இடுங்கே ஆழ்வார் சொன்ன ரீதியில நாம் இவற்றை எல்லாம் பகவத் விஷயத்துல ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது பிரபன்னன் செய்ய வேண்டியது அப்படின்னு அதையும் சாதிச்சிருக்க. இது தியாக உபாதேய விபாகம், எடுக்க வேண்டியது விட வேண்டியதுல இது முக்கியமானது. இந்த கரணத்ரயத்தை பத்தி சொல்லும் போது இந்த மூன்று கரணுடைய சுரூபாதிகள் பரசேஷங்கள் என்றும் பராதீனங்கள் என்றும் பரார்த்தங்கள் என்றும், எம்பெருமானை சேர்ந்தவை, எம்பெருமானுக்கு வசப்பட்டவை, எம்பெருமானுக்காகவே பலன், இதனுடைய பலனும் எம்பெருமானுக்காகவே அப்படின்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி தெரிஞ்சின்றபடினால நம்ம என்ன கேட்டான்னா, நமக்கு தேவையான விஷயத்தை அதாவது பிராப்தமான விஷயம் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்க்க முடியலாம் என்று இதனுடைய பலன். பிரணாமம் பிரபந்தஸ்வீகிருதி கிருத பூர்த்தியபூர்த்தி விசாரக. பிரபந்தனை ஏற்பதினால் வரும் நிறை குறைகளை ஆராய்ந்தவர் என்ன அர்த்தம்? எம்பெருமானை பற்றி சொல்லும் போது குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று நாச்சியார் அருளி செய்கிறார். குறை எதுவும் இல்லாதவன் அப்படின்னு, குறை எதுவும் இல்லாதவன் ஏன் எம்பெருமான சொல்றார் அப்படின்னா, நமக்கெல்லாம் குறை உண்டு பகவானுக்கு குறை இல்லை அப்படிங்கிற ரீதியில சொன்னான்னு அர்த்தம் இல்லை. என்ன என்ன கேட்டா, அவனுக்கே குறை வர்றதுக்கு பிரசக்தி இல்லாமல் அவன் பார்த்துக்கிறான். பக்தர்கள்லாம் தங்கிட்ட குறை சொல்லாதபடி ஒரு நிறைவோடு இருக்கிறவன் என்ன அர்த்தம்? அதை பத்தி சுவாமி தேசியம் அழகா விஸ்தாரமா சாதிக்கிறார். இங்க ஒருத்தன் பரநியாசம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, மோக்ஷத்துக்காக தன்னுடைய பரம் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இவனுக்கு குறையில்லை, இவன் முன்னாடி குறையோட இருந்தான். இவன் நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி மோக்ஷத்துக்கு போக போறேன் அப்படின்னு குறையோட இருந்தான். இப்போ அந்த பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டபடினால இவன் குறையில்லாமல் நிறையா இருக்கான், கிருத்தகிருத்தியன் அப்படின்னு சாஸ்திரம் இவனை சொல்றது. ஆனா இவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை பகவான் ஏற்றுட்டபடினால அவனுக்கு அந்த குறை வந்துடுறது. இன்னொரு விதமா சுவாமி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, யார் பரநியாசம் பண்ணானோ அவனுக்கு எம்பெருமான் என்ன பண்றானா, தன்னுடைய நிறையை அவன்கிட்ட கொடுத்து அவனுடைய குறையை தான் ஏத்துக்கிறான் அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமான் பூர்ணனா இருக்கான், ஒரு குறையும் இல்லாம இருக்கான். அந்த நிலைமைய இந்த பரநியாசம் பண்ணிட்ட பகவான் கொடுத்துடுறான். பகவான் இந்த பரநியாசம் பண்றவன் முன்னாடி எல்லாம் கவலைப்பட்டு இருந்தான் இல்லையோ, அதை இப்ப பகவான் ஏத்துக்கிறான்.
என்ன கேட்டா பரணாசம் பண்ணிட்டான், இனிமே இவன் எப்படியாவது மோட்சத்துக்கு கொண்டு போற வரைக்கும் பகவானுக்கு குறைதான். அது இவனை எப்படியாவது சரி பண்ணி மோட்சத்துக்கு கூட்டினு போற வரைக்கும் இவனுக்கு கூறு பாபங்கள் எல்லாம் கழிச்சாச்சு. இனிமேல் அடுத்தடுத்த பாபங்கள்லாம் வந்தா அதுக்கு என்ன பண்றது, எல்லாத்தையும் பார்த்து பகவான் செய்து அவன் மோட்சத்துக்கு கூட்டுக்கணும். அதனால அது வரைக்கும் பகவானுக்கு குறை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவனை சீவையோட லோகத்துக்கு கூட்டினு போய் மோட்சத்துல வச்ச அப்புறம் பகவான் குறைகளை எல்லாம் தவிர்த்து விடுறான், ஒரு குறையும் இல்லாம இருக்கான். அதனாலதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். யாராவது பரிநாசம் பண்ணி அவளுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு இருந்தா, பரிநாசத்தாலே கேட்ட பலன் கிடைக்கல அப்படின்னு இருந்தா அது பகவானுக்கு குறையா இருக்கும். அப்படி இது வரைக்கும் கிடையவே கிடையாது. பரிநாசம் பண்ண எல்லாருக்கும் பகவான் உச்சிதமான காலத்துல பலனை கொடுத்தபடியாக அவன் குறை இல்லாமல் அந்த பகவான் இருக்கானோ அதைத்தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அந்த இடத்துல சாதிக்கிறாராம். அது சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார் அழகாக. இந்த ஜீவன் முன்னாடி எப்படி இருந்தான்னு கேட்டா, இந்த ஜீவனுக்கு பூர்வாவஸ்தையிலே அஜ்ஞானம் அதிகாரமாய் அபவர்க்க விருத்தம் உபாயமாய் அதுக்கு துணையான வியாபாரங்கள் விருத்தியாய் பிரகிருதி அனுகுண சுவாவம் பிரகிருதி குண அனுபவம் போகமாய் போன்றது. இப்போது சதாச்சாரிய கடாட்சத்தாலே சத்வஜானம் அதிகாரமாய் சம்சார விருத்தம் உபாயமாய் ஆஜ்ஞானஜ்ஞைகளால் உண்டான பகவத் கைங்கரியம் விருத்தியாய் பகவத் குண அனுபவம் போகமாய் போகிறது. ஆகையாலே நமக்கு என்ன குறை உண்டு, என்ன உமாம், நமக்கு என்ன குறை உண்டு, ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற. அதனால குறைங்கிறது முன்னையும் இருக்கு, பின்னையும் இருக்கு, பகவானுக்கு இருக்கு, இவனுக்கும் இருக்கு, ரெண்டு இருக்கு. ஒரு விதத்துல அழகா சுவாமி உபவாதம் பண்றார். சரி, இப்ப நமக்கு எந்த குறையும் இல்லையா, நம்ம பரிநாசம் பண்ணியாச்சு, ஒரு குறையும் இல்லையா அப்படின்னு கேட்டா, இருந்தா கூட மோக்ஷானந்தம் அப்படிங்கறது நமக்கு வரலை அப்படிங்கிற அப்படின்னா நமக்கு குறை இருக்கு. ஒரு குறை உண்டு இவனுக்கு. அதான் அழகா சொல்லிக்கிறார், மோக்ஷத்துக்காக இவன் செய்ய வேண்டியது இல்லாமையினாலே இவனுக்கு குறை இல்லை, ஆனால் போக பூர்த்தி வாராமையினாலே குறை உண்டு. பரஸ்வீகாரம் பண்ணின சரண்யனுக்கு சர்வகாலத்திலும் போகத்திலே குறைவில்லை, ஆனால் இவனுக்கு ஆசிரித ரட்சணத்தில் தன்மை பெருக்கும் அளவும் கிருத்திசேஷம் உண்டாகையாலே குறை உண்டு அப்படிங்கிறார். அதனால நமக்கும் குறை இல்லை, குறை உண்டு, ரெண்டு உண்டு. பகவானுக்கும் குறை இல்லை, குறை உண்டுன்னு ரெண்டும் உண்டு, ரெண்டும் சொல்லலாம். நமக்கு குறை இல்லை, நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம், அதனால ஒரு குறையும் இல்லை. குறை உண்டு அப்படின்னா இன்னும் மோட்சம் கிடைக்கல, அதனால குறை உண்டு. பகவானுக்கு குறை இல்லை அப்படின்னா நமக்கு கட்டாயம் மோட்சம் கொடுக்க போறான், அதனால அப்ப குறை இல்லை. அவனுக்கும் போகத்துல குறையில்லை. குறை உண்டு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பொறுப்பை ஏத்துட்டாலும் இல்லையோ, இது தீர்க்கிற வரைக்கும் அவனுக்கு குறை உண்டு. அதனால ரெண்டு விதமாயும் சொல்லலாம் அப்படின்னு அழகா சாதிக்கிற. அதை வச்சு இந்த சுனாமம் பிரபந்த ஸ்வீகிருதி கிருத பூர்த்தி அபூர்த்தி விசாரக்காக. பூர்த்தி குறையும் உண்டு, பூர்த்தினா பூர்த்தி உண்டு, அபூர்த்தினா குறை உண்டு, இதை பத்தி விசாரம் செய்தவர் அப்படின்னு. இதை விசாரமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடினால விசாரம் செய்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துல வரு. அடுத்த திருநாமம் 245, மானாதி தசகாலம்பி விவேக பலபோதகாக. பிரமாணம் முதலிய பத்து விஷயங்களை பற்றிய விவேகத்தால் வரும் பலன்களை அறிந்தவர் அப்படின்னு சுவாமி தேசிகன் பத்து வித விவேகம்னு ஒண்ணு சொல்ற. விவேகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பகுத்தறிவு அப்படின்னு சொல்றா, பிரிச்சு தெரிந்து கொள்ளுதல் என்ன அர்த்தம். பகுத்தறிவுனா வேதவதோ அர்த்தத்தை சொல்லிட்டுதான், உண்மையான பகுத்தறிவுனா என்ன அர்த்தம் கேட்ட, சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான பகுத்து அறிவு, பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. அதான் சாஸ்திரங்கள்ல விவேகம் விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல பத்து வித விவேகம் சொல்லிருக்கார் சுவாமி. அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு. ஒன்னு பிரமாணத்ரய விவேகம், ரெண்டு ரகசியத்ரய விவேகம், மூணு தத்துவ விவேகம், நாலு பிரகிருதி குண விவேகம், அஞ்சு ஆத்மகுண விவேகம், ஆறு சரண்ய குண விவேகம், ஏழு சம்பந்த விவேகம், எட்டு விரோதி விவேகம், ஒன்பது உபாய விவேகம், பத்து புருஷார்த்த விவேகம். பத்து விஷயங்களை பற்றி நமக்கு விவேகம் இருக்கணுமா, சரியா தெரிஞ்சுக்கணும், குழப்பம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறது தான் விவேகம்னு பேர். இந்த பத்து விஷயங்களை பற்றி ஒரு குழப்பம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். விவேகம் போல இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படி தெரிஞ்சுட்டா அதுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். ஒன்னாவது என்ன கேட்டா,
பிரமாண விவேகம், பிரமாணங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு ஞானம். பிரமாணம் மூணு இருக்கு, பிரத்யக்ஷம் இன்னும், அனுமானம் இன்னும், வேதம் அப்படின்னும். இது வந்து இந்த மூணை பற்றியும் நல்லா நல்ல ஞானம் இருந்தா அப்ப வேதம் தான் நமக்கு விஸ்வசனீயம் அப்படிங்கிறதும், அது பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமான அர்த்தத்தை சொல்லாது அப்படின்னும், அனுமானத்தினாலே நாம சில சமயம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும், இந்த அனுமானத்தை நம்ம பிரத்யக்ஷத்துக்கும் வேதத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னும், இந்த மாதிரி இதை பத்தியான விவேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம மதத்துல நம்ம தரிசனத்துல இப்படி பிரமாணத்துக்கு ஒட்டின்னு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இங்கே சந்தோஷமா இருக்கலாம், மற்ற மதங்களுக்குலாம் எங்கேயும் போகாம இருக்கலாம். ஆச்சாரியன் கிட்ட ஞானாமிருத வரிசையான சதாச்சாரியன் பக்கலிலே சாதக விருத்தியாக இப்படி இந்த சித்தாந்தங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஆச்சாரியன் கிட்ட அவன் முகத்தையே பார்த்துட்டு இவன் ஆந்தாக இருந்துட்டு இருக்கலாம், அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு அந்த உபதேசத்தை கேட்டு அனுபவிச்சுருக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது விவேகம் என்னன்னு கேட்டா, ரகசியத்ரய விவேகம். திருமந்திரம் தயம் கர்ம ஸ்லோகம் இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் ரகசியத்ரய விவேகம். இது தெரிஞ்சுன்னா அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, நான் வேற யாருக்குமே தாசம் இல்லை, எம்பெருமானுக்கு மட்டும்தான் தாசன் அப்படிங்கறத நன்னா தெரிஞ்சுட்டு அவனுடைய பிரீத்திக்காகவே கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருக்கிறது. அடுத்து மூணாவது தத்துவ விவேகம். அதாவது தத்துவங்கள் மூணு விதம், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படின்னு இந்த தத்துவங்களை கரெக்டா பிரிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரீரம் வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற அப்படின்னு இதை பிரிச்சு தெரிஞ்சதுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏற்கனவே இருந்த வேற தப்பான ஞானம் எல்லாம் போயிடும். சரீரத்தையே ஆத்மாவா நினைச்சிட்டு இருந்து என்னென்ன கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் போயிடும். இல்ல ஆத்மாவை சுதந்திரனா நினைச்சுட்டு நான் தானே, நான் இந்த சரீரத்தை என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு இந்த சரீரம் சொந்தமா இருக்கு, உட்காருவேன், நிப்பேன், போவேன், நடப்பேன், என்ன வேணா பண்றபடினால ஓ என்ன தீனம்தான் எல்லாம் அப்படின்னு ஒரு ஞானம் இருந்தா அது கிடையாது, பரமாத்மா தீனம் அப்படிங்கிற ஒரு இது ஞானம் பிறக்கிறபடினால தேகாத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் அப்படின்னு ரெண்டு சொல்றேன். இது ரெண்டும் போறது கழிஞ்சுடுறது, தவறான ஞானம் ரெண்டு இருக்கு. ஒன்னு சரீரமே ஆத்மாங்கிறது, ரெண்டாவது ஆத்மா சுதந்திரன் தனக்கு இஷ்டப்பட்டவன்கிறது. இது ரெண்டும் போயிடும் இந்த தத்துவ விவேகத்தினாலே. அடுத்து நாலாவது பிரகிருதி குண விவேகம். அதாவது பிரகிருதியினுடைய குணங்கள் சத்வரஜஸ்தமஸ், இந்த குணங்களை பத்தி பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது பிரகிருதி குண விவேகம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா, சத்துவகுணத்தை அதிகமாக்கிண்டு ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் குறைச்சிண்டு நாம் ஜீவிச்சுட்டு கடைசியில சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீவி குணத்துக்கு போகணும். இங்க என்னதான் சத்துவம் இருந்தாலும் இது சுத்த சத்துவம் ஆகாது, ஏன்னா ரஜசும் தமசும் கலந்துருக்கு. ஆனா சீவை குண்டத்துல சுத்த சத்துவம் இருக்கு அப்படின்னா அங்க போறதுக்கு அவன் தயாராகிறான் அப்படிங்கிறது இதனுடைய பலன். அடுத்து அஞ்சாவது ஆத்மகுண விவேகம். ஆத்மாவுடைய குணங்களை அழகா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மகுண விவேகம் என்று பெயர். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தன்னாள் வரைக்கும் இந்த ஆத்மாவுடைய குணங்களை சரியா புரிஞ்சுக்காமல் நான் ஏதோ அல்ப விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தேன், இப்ப இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு தாசன்கிறது புரிஞ்சினால ஆத்ம குணங்கள் தெரிஞ்சபடினால எம்பெருமானுக்கே நான் கைங்கரியம் செய்வேன் அப்படின்னு அதுல ஒரு ஆசை வரும். இதுதான் ஆத்மகுண விவேகத்துக்கு பலன். அடுத்தது ஆறாவது சரண்ய குண விவேகம். அதாவது எம்பெருமானுடைய குணங்களை பற்றி ஒரு நல்ல ஞானம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய குணங்கள்ல காருண்யம் அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் நமக்கு பலத்தை எல்லாம் கொடுக்கறது. எம்பெருமானுடைய காருண்யத்தினாலே நம்ம பரநியாசம் பண்ணி அவனுடைய திருவடியை ஆசிரியிச்சு கடைசியில் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது பலன் இதுல. அடுத்தது ஏழாவது சரண்ய சம்பந்த விவேகம். அதாவது நமக்கு எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், நாம் தாசர்கள், அவன் சுவாமி, நாம் அவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாம் அவன் நம்மளை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், நமக்கு பிதாவாகவும் மாதாவாகவும் குருவாகவும் பல விதமான பந்துவாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு இந்த சம்பந்த விவேகம், சம்பந்த ஞானம். இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன, பகவானுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்த ஞானத்துடைய பலன் என்ன கேட்டா, நம்ம கட்டாயம் பகவான் மோட்சத்துக்கு கூட்டுவான் அப்படின்னு நமக்கு ஒரு விசுவாசம் பிறக்கும். நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த சம்பந்தத்தை வச்சுட்டு நாம் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம், பகவான் நம்மளை கூட்டுப்பான். அது மட்டும் இல்லை, இந்த அல்ப சம்பந்தம் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த சரீர சம்பந்தங்கிறது நமக்கு ஏதோ வந்து சேர்ந்தது, அதனால இதை பத்தியும் விட்டுட்டு
அஸ்திரமான சம்பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு ஸ்திரமான பகவத் சம்பந்தத்தை இவன் பிடிச்சுப்பான் அப்படிங்கிறது. அஸ்திரமான சம்பந்தம் அப்படிங்கிறது சரீர சம்பந்தமும் இங்க இருக்கக்கூடிய பந்துக்களுடைய சம்பந்தமும், ஸ்திரமான போக்கியமான சம்பந்தம் அப்படிங்கிறது பகவத் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும். இதையெல்லாம் இவன் பிடிச்சுக்கிறது தான் இதனுடைய பலன் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது எட்டாவது விரோதி விவேகம். நமக்கு விரோதி யாரு அதனுடைய விவேகம், நமக்கு விரோதி யாருன்னா அவனுடைய பாபங்கள் தான். நான் எம்பெருமானுக்கு தாசனானவன், எம்பெருமானுக்கு தாசனாக அவனோட எப்பவும் சம்பந்தம் உண்டு, அப்போ அவன் கூடயே தான் இருக்கணும். ஏன் இங்க சம்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா கர்மந்தான் காரணம். ஆக கர்மந்தான் விரோதி. அதனால அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்காக நமக்கு எம்பெருமானுக்கு பிரதிகூலமா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு, அபச்சாரங்கள்லாம் செய்கிறதெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு, பாகவதாவர்கிட்ட அபச்சாரப்படுறதையும் விட்டுட்டு இருக்கணும். அதுக்காக இந்த விரோதிகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்மந்தான் யோகம், கர்மந்தான் விரோதி, அபச்சாரங்கள் தான் விரோதி அப்படிங்கிறது. அடுத்து ஒன்பதாவது உபாய விவேகம். உபாயங்களை பத்தி அழகா தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாய விவேகம் தேவை. உபாயங்கள்ல பக்தின்னு ஒரு உபாயம் இருக்கு, அதாவது தியான யோகம். இந்த பக்தி உபாயமானது நமக்கு செய்ய முடியாது. இந்த காலத்துல தியானம் செய்யக்கூடிய தியானமோ சக்தியோ நமக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சு அதை விட்டுட்டு, சர்வதர்மான் பரித்தஜங்க மாதிரி அதை விட்டுட்டு நாம செய்ய வேண்டியது எம்பெருமான் திருவடிகளே நமக்கு உபாயம் அப்படின்னு இந்த திருவடிகளை சரணாகதி பண்றதுதான். பக்தி உபாயம் கிடையாது, திருவடிதான் உபாயம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அந்த திருவடிகள் கிட்ட ஆத்மாவை ஒப்படைக்கிறதா நாம பண்ண வேண்டியது. இது உபாய விவேகத்தினுடைய பலன். கடைசி இது பத்தாவது புருஷார்த்த விவேகம். புருஷார்த்தம்னா பலம். புருஷார்த்த விவேகம்னா பலத்தை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிறது. இது எதுவும் கேட்டா மோட்ச பலம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதும், அல்ப பலங்கள்லாம் நமக்கு தேவையில்லைன்னு புரிய வைக்கும். அது மட்டுமல்ல மோட்சத்திலையும் எம்பெருமானுக்கு பிரீத்தியே நமக்கு பரம பலன். அங்கேயும் போய் நமக்கு என்ன பிரீத்தி, மோட்சத்துல நாம எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்போ பிரதான பலன்ங்கிறது. எம்பெருமானுக்கு தான் போய் சேருது. நமக்கு கிடைக்கிற பலன் என்ன கேட்டா எம்பெருமானுக்கு கைங்கரியம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையோ, அதுதான் நமக்கு கிடைக்கிற பலன். கைங்கரியத்தினுடைய பிரதான பலன் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கிட்டே போய் சேரும். ஒரு வேலைக்காரன் வேலை செய்யறான் அப்படின்னா எஜமானுக்காக தான் அவன் வேலை செய்யறான். அவனுக்கு கிடைக்கிறது ஏதோ ஆகாரம் கிடைக்கிறதா இருக்கும், அது அவாந்தர பலன் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனா பிரதான பலன்கிறது எஜமானுக்கு தான் உழைக்கிறான். அந்த மாதிரி எம்பெருமானுக்காகவே உழைக்கிறான் அப்படிங்கிறது, எம்பெருமானுக்காக உழைக்கிறான்னா எம்பெருமானுக்காகவே இவன் கைங்கரியம் பண்றான் அப்படிங்கிறது புருஷார்த்த விவேகம். இப்படியாக பத்து விதமான விவேகங்கள் மனுஷனுக்கு தேவையா இருக்கு. பகுத்தறிவு மனுஷனுக்கு தேவையா இருக்கு. இப்படி விவேகமும் விவேகத்தினுடைய பலனையும் இவன் பெற்றுட்டான்னா இவனுக்கு மோட்சம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சம்சார திசையில இருக்கும்போது இவன் பகவத் பிரீத்திக்காகவே எம்பெருமானை இவன் ஆசிரியிச்சு பகவத் பிரீத்திக்காகவே கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். இவ்விவேக பலமுடையவனுக்கு மேல்வரும் பலம் அனந்தமாய் இங்கிருந்தால் பின்னாடி மோட்சமா இருப்போது. இங்கிருந்த நாள் என்ன பண்றான் அப்படின்னா, கரணத்தலைத்தாலும் வரும் வியாபாரம் சர்வேசனுடைய அப்பிரீத்தி வராமைக்காகவும் மந்த அப்பிரீத்தியை சமிப்பைக்குக்காகவும் கேவல பிரீத்தியை உண்டாக்கு வைக்கும் மூணு விஷயம். எம்பெருமானுக்கு அப்பிரீதி கூடாது, அதனால அபசாரங்களை எதுவும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஏதாவது அப்பிரீதி இருந்தால் அதெல்லாம் போக்கிடணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு கேவல பிரீத்தியை உண்டாக்கணும், அவனுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கணும், அப்பிரீத்தியை நீக்கி பிரீத்தியை உண்டாக்கணும் அப்படிங்கிறதே இவனுடைய வாழ்க்கையா இருக்கும். சாஸ்திரங்கள்ல எது கூடாதுன்னு சொல்லிருக்காலோ அதெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னு கேட்டா எம்பெருமானுக்கு அப்பிரீத்தி எது கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி ஏதாவது நேர்ந்திருத்தினா உடனே அந்த அபசாரத்துக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணிடுவார். ஏன்னா எம்பெருமானுடைய அப்பிரியத்தை சமீக்கணும், அதை குறைக்கணும். மற்றபடி பல கைங்கரியங்கள் சந்தியாவனத்தில் ஆரம்பிச்சு எல்லா கைங்கரியங்களும் பண்ணி எம்பெருமானுக்கு பிரீத்தியை உண்டாக்கி தருவான் அப்படிங்கிறது இந்த பத்து விவேகத்தினுடைய பலன். பத்து விதமா பிரிச்சு தெரிஞ்சினுடைய பலனா இவன் இப்படி சந்தோஷப்படுவான் என்ன அர்த்தம். இது விவேக பலன் அப்படின்னு முடிச்சுட்டார் சுவாமி. அடுத்த திருநாமம் மானப்பிரமேயவித். பிரமாணங்களையும் பிரமாணங்களால் அறியப்பட வேண்டிய விஷயங்களையும் அறிந்தவர் அப்படின்னு.
அதுல பிரமாணம் பிரமேயத்தை பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது பிரமாண பிரமேய சங்கிரகம் அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிறார். பிரமாணம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிரமாணம் பெயர், ஞானத்தினுடைய உபாயம். பிரமேயம் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கிறாராம். திருமந்திரம் முதலானதிலிருந்து இவன் பல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். பகவானுக்கே நான் சேஷனா இருக்கேன், பகவான் எனக்கு சேஷியா இருக்கான், நான் மோக்ஷத்துக்கு போக வேண்டியவன் அப்படின்னா ஆரம்பிச்சு இவன் இம்பிரம் மற்ற உபாயங்களை விட்டுட்டு, மற்ற பலன்களை எல்லாம் விட்டுட்டு, விரோதிகளை எல்லாம் விட்டுட்டு இம்பிரமானுக்கு சேஷவிருத்தி செய்யணும், கைங்கரியம் வரணும்னு ஆசைப்படுறான். அல்ப பலன்லாம் எதுலையும் ஆசை கிடையாது, கைவல்யம் அப்படிங்கிற பலன்லையும் ஆசை கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு கடைசியில எம்பெருமான் அனுகிரகத்தினாலே அவன் சீவை கொண்ட லோகம் போய் பகவத் கைங்கரியம் பண்ணி நித்திய சூரியர்கள் போல ஆனந்தமா இருக்கான் அப்படிங்கிறது. இதுதான் பிரமாண பிரமேய விவேகம். அப்படி பிரமாண பிரமேய அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அது எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரகசியங்கள் மூலம் இந்த விஷயங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதை சாதிக்கிறார். அடுத்த திருநாமம் சிஷ்யாச்சாரிய கிருத்தியாதி சாரவித்து. சிஷ்யன் கடமை, ஆச்சாரியன் கடமை முதலிய சாரங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். சார சங்கிரகம் அப்படின்னு கிரந்தம் இருக்கிற அப்படின்னால எல்லாத்தினுடைய சாரத்தையும் சொல்றார். சிஷ்யன் கடமை, ஈஸ்வரன் கடமை, ஆச்சாரியன் கடமை மூணையும் சொல்றார். ஆச்சாரனுடைய கடமை என்ன அப்படிங்கிறதேனா மோட்ச உபயுக்தங்களானவைகளை சம்யக்காக விவரிக்க ஆச்சாரிய கிருத்தம். மோட்சத்துக்கு தேவையான விஷயங்களே நல்லா உபதேசம் பண்ணணும். அவனுக்கு தத்துவஞானம் வேணும், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், சரணாகதி பண்ணணும். சரணாகதினா என்ன இதெல்லாம் சொல்றது ஆச்சாரிய கடமை, உபதேசம் பண்ணுவார். சிஷ்யன் கடமை என்னன்னா ஆச்சாரியன் அறிவித்தபடியே அறிந்து ஈஸ்வரன் நடத்தினபடியே நடக்க சிஷ்ய கிருத்தியம். ஆச்சாரியன் சொன்ன மாதிரி அப்படியே கேட்டு ஈஸ்வரன் எப்படி நடத்துறானோ அதே மாதிரி இவன் நடந்திருக்கிறத சிஷ்யனுடைய கிருத்தியம், சிஷ்யனுடைய கடமை. கோபதாபங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் சம்சாரத்தை பத்தி சரியா புரிஞ்சிருந்து ஈஸ்வரன் நடத்தினபடி நடந்து ஆச்சாரியன் அறிவித்தபடி இவன் சுகதுக்கங்கள் இல்லாமல் ஆனந்தமா இருப்பான். ஈஸ்வரனுடைய கிருத்தியம், ஈஸ்வரனுடைய கடமை என்னன்னு கேட்டா இந்த சிஷ்யனை அடி தப்பாமல் நடத்தி மோட்சம் கொடுக்க ஈஸ்வர கிருத்தியம். இவன் இப்படி இப்படி சரணாகதி பண்ணவனு போய் இங்க அங்க போய் கெட்டு போயிட்டான், கடைசியில எல்லாத்தையும் விட்டான் அப்படின்லாம் இல்லாமல் இவன் சரணாகதி பண்ணவனுக்கு கெட்ட வழியெல்லாம் போக விட்டாமல் பண்ணி இவனுக்கு கடைசியில மோட்சத்துக்கு கூட்டும் போறது அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய கடமை. ஆக சிஷ்யக்கிருத்து, சிஷ்யக்கிருடைய கடமை, ஆச்சாரனுடைய கடமை, ஈஸ்வரனுடைய கடமை, இந்த மூனையும் சாரமாக அறிந்தவர் என்ன அர்த்தம். சிஷ்யாச்சாரிய கிருத்தியாதி சாரவித்து அப்படின்னு. அடுத்த திருநாமம் வெப்தி கிருதா கிலோட்கருஷ ஸ்ரீரகசிய ஸ்ரீராம ஸ்ரீராட்சிகாமணி அப்படிங்கிறது அடுத்த ரகசியம் பத்தி. இப்ப இதுவரை இந்த சார சங்கிரகம் அப்படிங்கிற ரகசிய கிரந்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொகுத்து ஒரு அஞ்சு திருநாமங்கள் அமைச்சிருக்கிறத பார்த்தோம். எல்லா ரகசியங்களை பத்தியுமே இத்தனை விஸ்தாரமா சுவாமி தேசியம் சாதிக்க மாட்டேன். திருநாமங்களும் எல்லாத்தையும் பத்தியும் விஸ்தாரமா வராது. இது ரொம்ப அவசியம் படிக்க வேண்டிய கிரந்தம் அப்படின்னு இவாள் திருவள்ளு போட்டிருக்கான்னு இதுல இருந்து தெரியுது. இது ஞானாதி நிஷ்கர்ஷம் அப்படின்னு முடிக்கிறார். கடைசியில ஒரு பாட்டு சாதிக்கிறார். நின் அருளாங்கதி என்று மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு நிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரண் என்றும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்தேன், வானவரத்தம் வாழ்ச்சிதர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே அப்படின்னு. பகவானே என்னை அடைக்கலம் கொள், என்னை ஆசிரியமாக ஏற்றுக்கொள், அதாவது உன்னை ஆசிரியத்து நான் இருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பரநாசத்துக்கு தேவையான அங்கங்கள் என்னென்ன இருக்கோ அது இல்லாம இந்த பாசுரத்துல ஒவ்வொரு வரையில அழகா சொல்ற ஆறு அங்கங்களையும் அப்படி சொல்லி இன்னொருளால் இனி எனக்கு ஒரு பரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கள் என்ன ஏனே, எனக்கு இனிமே பரனை சுமத்த வேண்டாம்,
இதை நீயே பூர்த்தியாக ஏற்றுக்கணும் அப்படின்னு அவன் கிட்ட சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு வருது. அதனால இந்த சார சங்கிரகத்தில் முக்கியமானது சரணாகதி. சரணாகதி பண்ணி எம்பெருமானுடைய திருவடியில போய் மோட்சத்துக்கு போய் கைங்கரியமானம் அப்படிங்கிறது அதை சொல்லும்படியாக இந்த பாசுரமும் அழகா இருக்கு. அடுத்து இதுல கடைசி ஸ்லோகம், கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரச்சித கவினா சஹதய ஹிருதய கிராஹியா சரசோயம் சாரசங்கிரகோ ஜெயதி. இந்த சாரசங்கிரகம் இன்னைக்கும் நல்லா இருக்கும், இது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹிருதயத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு, ரொம்ப ரசமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கடைசியில் சாதிக்கிற. அதே மாதிரி தொடர்ந்து அடுத்த சில ரகசியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த நாமங்கள்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.